போலி ஆவணம் தயாரித்து காப்பகம் சொத்து மோசடி, ஐஜியிடம் புகார். குழந்தைகள் காப்பகத்திற்கு சொந்தமான பல கோடி மதிப்பிலான சொத்துக்களை சட்டவிரோதமாக அபகரித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர்களிடம் புகார் மனு அளித்துள்ளனர். ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டுள்ள வேர்ல்டு மிஷனரி இவாஞ்சலிசம் ஆஃப் இந்தியா டவுலஸ் நினைவு குழந்தைகள் இல்லம் கோவை வட்டமாலைப்பாளையத்தில் செயல்பட்டு வருகின்றது. இதேபோல் இதனுடன் இணைந்து கோவையில் பல்வேறு இடங்களில் கிறிஸ்துவாலயங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இதில் மண்டல பொறுப்பாளராக உள்ள ஜெயபால் என்பவர் கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர்களிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் கோவையைச் சேர்ந்த ஜான் ஆகாஸ்டின் மற்றும் அவர்களது நண்பர்கள் இணைந்து குழந்தை காப்பகத்திற்கு சொந்தமான பல கோடி மதிப்பிலான சொத்துக்களை போலி ஆவணங்கள் தயார் செய்து அபகரித்துள்ளனர். இவர்கள் மீது காவல் நிலையத்தில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இவர்களை கைது செய்து சொத்துக்களை மீட்டு தருமாறும் அப்பகுதியைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், நாங்கள் வந்து வேர்ல்டு மிஷனரி இவஞ்சலிசம் ஆஃப் இந்தியா அண்ட் டக்ளஸ் மெமோரியல் சில்ட்ரன்ஸ் ஹோம் அப்படிங்கிற அமைப்பில் கடந்த 50 வருஷத்துக்கு மேலே இருந்து ஒர்க் பண்ணிட்டு வரோம். இங்கே இதோட சர்ச் அண்டு ஆர்ஃபனேஜ் அனாதை குழந்தைங்க சபை எல்லாம் இது கீழே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூலூர், இருகூர், அன்னூர், எல்லப்பாளையம், இங்கே என்ஜிஓ காலனி, சிங்கநல்லூர், இந்த இடங்கள்லாம் வந்து இதோட பிரான்ச் சர்ச்சஸ் இருக்குது. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஹெட் சர்ச் வந்து என்ஜென்ஜிஓ காலனியில். இதுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி ஹைதராபாத், இதோட தலைமை இது வந்து ஹைதராபாத்து, ஹைதராபாத்தில் தலைமை இது இருக்குது. இதுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிக்கு இங்கே நிறைய இருக்குது, பல கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி நிறைய இங்கே இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வட மாநிலத்திலேருந்து ஜான் அகஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஏற்கனவே அந்த ஆள் மேலே ஏகப்பட்ட லேண்டு கிராபிங் கேஸு, கவர்மெண்ட் இடத்தெல்லாம் சேல் பண்ணி, ஆமாம், அவங்க ஒரு கும்பல் இருந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கேருந்து இங்கே வந்து போலியாக டாக்குமெண்ட்டெல்லாம் தயார் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லலாம் போய் இந்த போலி டாக்குமெண்ட் கொடுத்து இடத்தெல்லாம் வந்து போலீஸையும் ஏமாற்றி பல கிரிமினல் வேலையெல்லாம் செஞ்சு இதை வந்து அபகரிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, இவன் மேலே இந்த கும்பல் மேலே ஆக்ஷன் எடுக்கும்படியாக வலியுறுத்தி நாங்கள் இப்போ வந்துட்டு ஐஜி சார் காவல்துறை அவரை பார்த்து இதை ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கிறோம். இதை வந்து கண்டிப்பாக அவர் நேர்மையான முறையில் எங்களுக்கு இதை வந்து அவர் நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட கும்பலை வந்துட்டு அவங்கள தண்டிப்பாருன்னு சொல்லி, ஆமாம், ஏற்கனவே அவங்க வந்து தேடப்படும் குற்றவாளிகள் இருக்கு, நான் பெயிலபிள் வாரண்ட்ல வந்து இருந்துட்டு இருக்காப்புல இந்த ஜான் அகஸ்டின் அவருடைய கும்பல். இப்போ வந்துட்டு சரி, இவங்களெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சி இவங்கள பனிஷ் பண்ணி இவங்களை வந்து எங்களுடைய இதுலேருந்து, ஆமாம், அப்புறப்படுத்தி ஒரு நல்ல நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும், வெர்டிக்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காவல்துறை தலைவர் பார்க்கும்படியாக எங்கள் சபையிலேருந்து 50-க்கும் மேற்பட்ட பிலீவர்ஸ் விசுவாசிகள் எல்லாம் வந்திருக்கோம், பாஸ்டர்ஸு விசுவாசிகளெல்லாம் வந்திருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் புகார் கொடுத்தோம், எஸ்பி ஆஃபீஸ், கமிஷனர் ஆஃபீஸ் எல்லா இதுலேயும் நாங்கள் புகார் கொடுத்தோம். நடவடிக்கை எடுத்துங்கடுத்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ரத்து பண்ணி அறிக்கை வந்திருக்கு. நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல முடியாது, திரும்ப திரும்ப போலியான ரிப்போர்ட், போலியான ஆவணங்கள் இதெல்லாம் கொடுத்து அவங்க இது பண்ணிட்டே இருக்காங்க, தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. அது தெரியலையே, ஆனா ஆமா, ஏமாத்தி தான் காவல்துறையே ஏமாத்தி பொய்யான சிக்னேச்சரு எல்லாம் இது பண்ணி தான் பண்றாங்க. பின்ன அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை, அவங்களே ஏமாத்தி தான் பண்றாங்க. பட் இந்த கும்பல் ஏற்கனவே வட இதுல வந்து நிறைய பண்ணிருக்காங்க, மேல வந்து 18 கேஸ் மேல இருக்குது. அதனால இந்த கும்பல் மேல நடவடிக்கை எடுத்து எங்க சபை ஊழியங்கள் இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் இதெல்லாம் தொடர்ந்து அமைதியா நடக்கும்படியா கண்டிப்பா இல்லாம சொல்ல முடியாதுல்ல இருக்கு.